குட் மார்னிங் டு ஆல் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னா விலங்கு உலகம் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் அதை சம்மந்தமானதை நம்ம இதில் டிஸ்கிரிபியஷன் பண்ண போகிறோம் அதில் பர்டிகுலராக நம்ம எதை சம்மந்தமானதை படிப்பு படிக்க போகிறோம் அப்படின்னா அனிமல்ஸ் அதை தான் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் உடற்குழி உடற்குழி அப்படின்னா இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீலோம் சீலம் அப்படின்னாவே உடற்குழி உடற்குழின்னு என்ன இப்போ சாதாரணமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா மூன்று லேயராக இருக்கும் ஒன்று பார்த்திங்கன்னா வெளி உரை அடுத்தது உள்ளுரை அடுத்தது பார்த்திங்கன்னா இடையடுக்கு இந்த மாதிரி புறப்படை நடுப்படை அகப்படை அப்படின்னு மூன்று அடுக்குகளாக சொல்லலாம் அது இங்கிலீஷில் சொன்னோம்னா அப்படின்னா எண்டோடம் மீசோடம் இது எக்டோடம் மீசோடம் எண்டோடம் அப்படின்னு ஒரு மூணு லேயரை சொல்லலாம் அந்த மூணு லேயரை சம்மந்தமான ஒரு படிப்புக்கு பேர் தான் இப்போ அந்த சீலோம் இப்போ சீலம் அப்படின்னா என்ன அது வெளியடுக்கு இடையடுக்கு நடு அடுக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு டாபிக் தான் அந்த டாபிக் சீலம் அப்படிங்கிறது உடற்குழி அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படிங்கிறது பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலில் உடற்குழி பெற்றிராத விலகுகள் உடற்குழி அற்றவை அது இங்கிலீஷில் ஏ சீலோமே இப்போ ஏசி சிலோமேட் அப்படின்னா உடற்குழி இருக்காது அப்படிங்கிறது மீனிங்ஸ் அதை சம்மந்தமான தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உடலில் உடற்குழி பெற்றிராத விலங்குகள் உடற்குழி அற்றவை எனப்படும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம் அதில் டைக்ராம்ஸ் உடற்குழி அற்றவை அப்படிங்கிறது இது எடுத்துக்கடை ஏதாவது சொல்லல அப்படின்னா இப்போ இந்த டைக்ராம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தட்டை புழுக்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த தட்டை புழுக்களில் பார்த்தீங்கன்னா நல்லா டைக்ராம்ஸ் நல்லா கிளியராக கொடுத்துருப்பாங்க தட்டை புழுக்களில் ஒரு எக்ஸாம்பிள் அப்போ தட்டை புழுக்கள் இங்கிலீஷில் என்னவா சொல்லலாம் அப்படின்னா பிளாட்டிக்கல் மெந்தஸ் அப்படிங்கிற டைக்ராம்ஸ் இதுக்கு நேம் இது தட்டையாக இருக்குது பாருங்க இதை பற்றி சம்மந்தமானதான் சொல்கிறது இதில் என்ன இல்லை அப்படின்னா உடற்குழி அற்ற உயிரினங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்குறோம் இதை ஃபஸ்ட்டு டைக்ராம்ஸ் அதே தான் இதில் கொடுத்துருக்குறாங்க அடுத்து உடற்குழி அற்றவை அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு டைக்ராம் அடுத்த ரெண்டாவது பதினைந்து பார்க்க போகிறோம் இதில் உடற்குழி இல்லாத உடல் சற்று திடத்தன்மையுடன் அப்போ உடற்குழி இல்லாததால் உடல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா உடல் சற்று திடத்தன்மையுடன் உள்ளுறுப்பு சூழ்குழியற்று சூழ்குழியற்று அது இங்கிலீஷில் ப்ரி விசிரல் கேவிட்டி பிரிவிசிரல் கேவிட்டி அப்படின்னா உடல் முழுவதும் வெளியில் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் காணப்படுவதால் உள்ளுறுப்புகளின் சுதந்திரமான இயக்கத்தை தடுக்கிறது அப்போது இதில் உடற்குழி இல்லாதனால அதனோட மூமெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நகருது அப்படின்னா அந்த மூமெண்ட்டுக்கு வந்து சுதந்திரமாக நகர முடியாத அளவுக்கு தடுக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கான்செப்டில் சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு தட்டை புழுக்கள் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் தட்டை புழுக்கள் தான் நம்ம ஆல்ரெடி சொல்லணும் பிளாட்டிகல் மெந்தஸ் அப்படிங்கிற மீனிங்ஸ் இது இந்த டைக்ராம்ஸ் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது அடுத்த டைக்ராம்ஸ் இதுவும் தட்டைப்புழுக்கு ஒரு எடுத்துக்காட்ட ஒரு டைக்ராம்ஸ் தான் இது பாருங்கள் மண்புழு மாதிரியே இருக்கும் ஆனால் இது மண்புழு கிடையாது தட்டை புழு எனக்கு இப்போ தட்டை புழு ஆஸ்காரி சிரம்பரியாஸ் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்போ இதெல்லாமே எனக்கு தட்டை புழுக்கில் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் இதை பற்றி ஒரு டாபிக் தான் உடற்குழியில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது உடற்குழியிலே தான் பார்க்குறோம் அதில் அடுத்த பாயிண்ட் சில விலங்குகள் உடற்குழி முழுமையாகவும் நடு அடுக்கு எபித்திலேயே சூரியனை பெற்றிருக்கவில்லை அப்போ உடற்குழி முழுமியும் நடு அடுக்கு எபித்திலேயே சூரியன் எபித்திலேயே அப்படிங்கிறது ஒன்மார்கொஸ்டன் சொல்லி கேட்பாங்க எபித்திலேயே சூரியனை பெற்றிருக்கவில்லை மாறாக நடு அடுக்கானது புறப்படைக்கும் அகப்படைக்கும் நடுவில் உள்ள ஒரு பகுதியில் ஆங்காங்கே சிறு பைகள் இப்போ சிறு பைகள் போன்று காணப்படுகின்றன சிறு பைகள் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு இதெல்லாம் டைக்ராம்ஸை கொடுத்துருப்போம் ஒரு தடவை நம்ம டயக்ராம்ஸ் பார்க்க போகிறோம் சில விலங்குகள் உடற்குழி முழுமையும் நடு அடுக்கு எபித்திலேச உரையினை பெற்றிருக்கவில்லை மாறாக நடு அடுக்கானது புறப்படைக்கும் அகுப்படைக்கும் நடுவில் உள்ள பகுதியில் ஆங்காங்கே அப்போ புறப்படை அப்படிங்கிறது அவுட்ரல அதேமாரி நடுப்படை அடுத்தது உள்படை மூணு அடுக்குகளை ஒரு லேயரை சொல்லலாம் அப்போ புறப்படையில் நடு அடுக்கில் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே திட்டுகள் மாறிக்கிறப்ப அது டைக்ராம்ஸ் எல்லாம் நான் பார்க்க போகிறோம் அது சம்மந்தமானதை பார்க்கலாம் அடுத்த பாயிண்ட் இவ்வகையான உடற்குழி போலி உடற்குழி சூடோசில் அப்படின்னு சொல்லலாம் எனவும் அதில் நிரம்பியுள்ள திரவம் போலி உடற்குழி திரவம் சூடோசுலோமிக் புளியூட் எனவும் அழைக்கப்படுகின்றன அப்போ அதுக்குள்ள திரவத்துக்கு பேர் சூடோசுலோமிக் புலியூட் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இது சம்மந்தமானதை பற்றி சொல்கிறது தான் இந்த அடுத்த பாயிண்ட் அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது இப்போ டயக்ராம்ஸ் பற்றி பார்க்குறோம் இந்த டயக்ராம்ஸ் அப்படிங்கிறது நல்ல முக்கியமான டயக்ராம்ஸ் எபிடெர்மிஸ் டெர்மிஸ் அப்படின்னு சொன்னால் நான் சொன்னோம் பார்த்தீங்களா இது வந்து புறப்படை இதுதான் புறப்படை அடுத்தது பாருங்கள் கட் கேவிட்டி கட் கேவட்டினா குடல் உள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எம்டி லேயருக்கு இருக்கிற பேர் தான் கட் கேவெட்டி அடுத்தது பாருங்கள் அன்லைன்டு பாடி கேவிட்டி சுடோசில் அரவுண்டட் கட் அப்போ இந்த இடத்துல பாருங்கள் சுடோசில் அப்படின்னா போலியோட குழி அப்படிங்கிறத மீனிங்ஸ் இதை பற்றி தான் இப்போ பாருங்கள் ஆஸ்கார் இலும்புரிய டைக்ராம்ஸ் கட் பண்ணி படிச்சிருக்காங்க இதை தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த டைக்ராம்ஸ் ரொம்ப முக்கியமான டைக்ராம்ஸ் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது இதில் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உடற்குழி அதில் கண்டினியூ சீலோம் அப்படின்னு சொல்லலாம் அதை பற்றி ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் அடுத்த மார்னிங்ஸ் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உடற்குலிகளை பெற்றுள்ள விலங்குகள் போலி உடற்குழி விலங்குகள் உடற்குள்ளையை பெற்றுள்ள விலங்குகள் போலி உடற்குழி விலங்குகள் சூடோசிலமேட் எனப்படும் அதுக்கு தான் நம்ம அந்த டைக்ராம்ஸ் முன்னாடியே பார்த்தோம் உருளை உருளைப்புள்ளியை கட் பண்ணி பார்த்தோம்னா அதில் ந அடுக்கு நடு அடுக்கு உள்ளடுக்கு அந்த உள்ளடுக்கில் பார்த்தீங்கன்னா அந்த போலி உடற்குழை திரவம் இருக்கிறத நம்ம பார்த்தோம் உடற்குழி பெற்றுள்ள விலங்குகள் போலி உடற்குழி விலங்குகள் அப்போ இதை பற்றி அடுத்த பாயிண்ட்டில் நம்ம சொல்கிறோம் அடுத்தது நம்ம பார்க்குறதா அந்த பாருங்கள் இப்போ இதை டைக்ராம்ஸ் மண்புழு மாதிரி கொடுத்துருப்பான் இதே ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் இதே நம்ம முக்கியமான ஒரு டைக்ராம்ஸ் தான் இது மண்புழு கொடுத்துருக்குறாங்க இதே ஒரு உடற்குழிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அப்போது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது உடற்குழி அற்றவை இப்போ நம்ம பார்க்குறது உடற்குழி உள்ளவை அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் அடுத்தது நாட அடுக்கணில் உருவான உடற்குழி முழுவதும் திரவம் நிரம்பி காணப்படும் இதன சுவர் பெருட்டோனியம் அப்போ பெருட்டோனியம் எனப்படும் நடு அடுக்கு செல்களால் ஆனது பெருட்டோனியம் எனப்படும் நடு அடுக்கு செல்களால் ஆனது இது எபித்திலியசல்கள் அடுக்கு இருந்துச்சுன்னா அந்த பேர் என்ன பேருனா உண்மையான உடற்குழி இப்போ உடற்குழி நம்ம சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடற்குழி அற்றவை அடுத்தது போலியான உடற்குழி அடுத்தது பாருங்கள் உண்மையா உடற்குழி அப்படிங்கிறது மூணு கேட்டகரியஸாக பார்த்துருக்கோம் எப்திலே செல்கள் இருந்துச்சு அப்படின்னா அது உண்மையாக உடற்குழி அப்போ யூ சீலோம் அப்படிங்கிற மீனிங்ஸ் இதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைக்ராம்ஸ் இந்த டைக்ராம்ஸ் தான் இந்த எடுத்துக்காட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அது பாருங்கள் மேசர்ஸ் சீலோம் அடுத்தது சிலோமேட் அப்போ இதை பற்றி சீலோமெட் கம்ப்ளீட்லி லேண்டிட் பை மீசோட்டோம் அப்போ இதை பற்றி ஒரு டைக்ராம்ஸ் தான் இதில் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப முக்கியமான ஒரு டயக்ராம்ஸ் அதில் நம்ம பார்த்தோங்க மீசோ சென்ட்ரி மீசென்ட்ரி அப்படிங்கிறது மெடியில் எடுக்கக்கூடியது சீலோம் உடற்குழி அடுத்து சீலோமெட் உண்மையான உடற்குழிக்கு ஒரு டைக்ராம்ஸ் எடுத்துக்காட்டு அப்போ உண்மையான உடற்குழிக்கு ஒரு எடுத்துக்காட்டை அதை சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீலோம்லேயே பார்க்க போகிறோம் நடுப்படை பிளவுப்படுவதால் உருவாகின்ற உடற்குழி உடைய விலங்குகள் சைசோசிலமேட் சிலமேட் அப்படிங்கிற டூ மார்க் ஒசன் கேட்கலாம் ஒன்மார்க் ஒஸின் என்றால் என்ன நடுப்படை பிளவுப்படவு இருந்துச்சுன்னா அந்த பிளவுப்பட உருவாகின்ற உடற்குழி உடைய உலங்குகளுக்கு பேர் தான் சைஸ் அப்படின்னு என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிற மீனிங்ஸ் எடுத்துக்காட்டு வலைத்தசை புழுக்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சைஸ் ஓஸ் நீங்கள் ஒன்று ஒரு மீனிங் என்ன சொல்லுவீங்க வலைத்தசை புழுக்கள் வலைத்தசை புழுக்க ஒரு மீனிங் என்ன சொல்லுவீங்க உடற்குழி வந்து எப்படி பிளவுப்படுவதால் உருவாகின்ற உடற்கொலைக்கு பேர் தான் ஆஸ் எலமேட் அப்படிங்கிற மீனிங்ஸ் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ இதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் என்ன அடுத்தது பார்க்கலாம் இதான் டைக்ராம்ஸ் இதை வலைதேசப் புழுக்களுக்கு டைக்ராம்ஸ் இந்த வலைதேசப் புழுக்களுக்கு டைக்ராம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு டைக்ராம்ஸ் வலை புழுக்கள் அப்படிங்கிற ஒரு டைக்ராம்ஸ் தான் இதை கொடுத்துருக்குறாங்க நல்ல டைகிராம்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுப்படை பிளவுடுதல் சொல்லிட்டேன் வலை புழுக்கள் அடுத்தது மூலக்கூடலின் மூலக்குடலின் ஆக்கென்ட்ரினான் அப்படிங்கிற முக்கியமான பயிண்ட் நடுப்படையிலிருந்து உருவாகும் உடற்குலை என்ட்ரோசேலம் இப்போ சைஷோசேலமேட்டுன்னு எடுத்துக்காட்டு வலைத்தேச புழுக்கள் நடுப்படை பிளவுபடுத்துனாலும் உருவாகின்றன அந்த அடுக்கு பேர் மூலக்குடலின் ஆக்கென்ற நடுப்படையில் இருந்து உருவாகும் உடற்குளை என்ட்ரோசேலம் எனவும் அதனை பெற்றுள்ள விலங்குகள் என்ட்ரோசேலமேட்டுகள் எனவும் அழைக்கப்படுகின்றன அப்போ சைசேலமேட்டுக்கும் என்ட்ரோசேலமேட்டுக்கும் இது என்ன பண்ணலாம் வேறுபடுத்துக அல்லது அட்டவணைப்படுத்தி விழுதுகான்னு கேட்டாங்கன்னா அதுதலாம் அதை கணக்கு கொடுத்தாலும் இது எழுதணும் இன்ட்ரோஸ் சிலமெட் அப்படி எடுத்துக்காட்டும் முத்தோலிகள் முத்தோழிகள் அப்படிங்கிறாவே நீங்கள் உங்கள் மைண்டில் வந்துடணும் இப்போ இதில் சைஷ சிலமெட் அப்படின்னு எடுத்துக்காட்டு வலைத்தேச புழுக்கணும் அதேமாரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முத்தோழிகள் அப்படின்னா உங்களுக்கு மைண்டில் வந்திருக்கும் நட்சத்திர மீன் அந்த நட்சத்திர மீன் டைக்ராம்ஸ் தான் இந்த டைக்ராம்ஸ் இந்த ரொம்ப முக்கியமான டைக்ராம்ஸ் இது முத்தோழிகள் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அப்போ இதை பற்றி நான் ஒரு டைக்ராம்ஸ் தான் இப்போ என்ட்ரோ சைஸ சிலமெட்டுனால் என்ன என்ட்ரோ சேலமேட்டுகள்னால் என்ன அப்படிங்கிற மீனிங்ஸ் சைசஸ் இளமேட்டுனா நடுப்பு அடுக்கில் வந்து வந்து பிளவு இருக்கும் அதேமாரி இந்த மூலக்கூடலின் நடுப்படையிலேருந்து உருவாகும் உடற்குழி என்ட்ரோ சிலம் மூலக்கூடலேருந்து இன்னும் ஆர்க்கெண்ட்ரான ஒரு பாற்று வந்து உருவாகிறத பற்றி சொல்றது இந்த பாயிண்ட் அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விலங்குகள் காணப்படும் உடற்குழியின் விளக்கப்படம் இப்போ நம்ம அங்கே சொன்னோம் என்ட்ரோ சேலம் என்ன சைசஸ் எலமெட்டினா என்னென்ன சொல்லியிருந்தோம் அதை தான் அந்த டைக்ராம்ஸை கொடுத்துருக்குறாங்க அது அந்த மூணு டைக்ராம்ஸ் உடற்குழி அற்றவை உடற்குழி இல்லை அப்படின்னா அதுக்கு எடுத்துக்காட்டு தட்டை புழுக்கள் பாருங்கள் நான் சொல்லியிருந்தேன் புறப்படை நடுப்படை அகப்படை செரிமான குழி இதை பற்றி தான் நம்ம அந்த தெளிவாக சொல்லியிருந்தோம் இது பேர் எக்டோடம் மீசோடம் எண்டோடம் எக்டோ அவுட்டர் மீசோ மிடில் எண்டோ இன்னர் அப்படின்னு சொல்லலாம் வெளியடுக்கு இடையடுக்கு நடு அடுக்கு அப்படின்னு மூணு பாட்டாக சொல்லலாம் உடற்குழி அட்டவை தட்டை புழுக்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா போலி உடற்குழி அப்படின்னு சொல்கிறது போலி உடற்குழியுடையவை உருளை புழுக்கள் அப்படின்னு எடுத்துக்காட்டு நடு அடுக்கில் அடுத்தது பாருங்கள் உண்மையான உடற்குழி உடையவை மெல்லுடிகள் எடுத்துக்காட்ட சொல்லலாம் வலை புலிகள் எடுத்துக்காட்ட சொல்லலாம் முத்தொழிகள் முதுகு நானூறிகள் எல்லாமே இதை எடுத்துக்காட்டாக சொல்லலாம் நடுப்படை உடற்குழி அகப்படை புறப்படை மீசென்ட்ரி மீசென்ட்ரி ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் இந்த மூணு டைக்ராம்ஸ் ரொம்ப முக்கியமான டைகிராம்ஸ் இதெல்லாம் டூ மார்க் கொஸ்டன் ஒன் மார்க் கொஸ்டனில் கொடுத்துட்டு எதோ ஒன் மார்க் கேட்கலாம் நல்லா பார்த்துக்கணும் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது சைஸஸ் சிலமேண்ட் சைஸஸ் சேலமேட்னு உங்களுக்கு மைண்ட் வந்துருக்கணும் நடுவடுக்கு வந்து ஆங்காங்கே பிளவுபட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுதான் சைஷர் சிலமேண்ட் என்ோ சேலமேட்டு அப்படிங்கிறத மூளைக்கூடில் ஆர்கான் பாட்டில் அது பிளவுபட்டு இருந்துச்சுன்னா அது என்லமேட்டுகள் அப்போ சைஷர் சேலமேடுகளில் வலைத்தேச பிளக்கணும் எண்டிரோ சேலமேடுகள் அப்படிங்கிற முத்தோழிக்கெலாம் சொல்லலாம் அது அந்த டயக்ராம்ஸில் கொடுத்துருக்குறாங்க பாருங்க சைஸஸ் சேலமேடுகள் வளர்ச்சி இப்போ பாருங்கள் அகப்படை புறப்படை ஆரம்ப நடுப்படை செலவு உருவாகிறத பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்கள் குடல் நடுப்படை பிளவு பிளவுங்க பிறகு வந்துருச்சு அடுத்தது பாருங்கள் வளரும் உடற்குழி இது தான் சைசோ செலமன் இந்த எடுத்துக்காட்டு என்னென்னா வலை தேச புழுக்கள் அடுத்தது சைசோ செலமெண்ட் மற்றும் என்ட்ரோ சேலமேட்டுகள் வளர்ச்சி புறப்படை அகப்படை ஆரம்ப நடுப்படை செல்கள் குடல் குடலிருந்து பைகள் நடுப்படை செல்கள் பிரிதல் வளரும் உடற்குழி இது என்டிரோ செலமெண்ட்டு இப்போ எதிர்த்துக்காட்டை நீங்கள் டக்குன்னு சொல்லுவோம் போகலாம் ஆன்சர் இதுக்கு இந்த இடத்துல என்ன வரும் இந்த இடத்துல என்ன வரும் நட்சத்திர இன்னொரு இங்கே என்ன வரும் வளத்தேச புல்கள் அப்போ இதே ஒரு டயக்ராம்ஸ் அப்போ ஈஸியாக அதை கட் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி பிக்சர் இந்த முறையில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அடுத்தது நம்ம பார்க்க முடியுது கண்டமாக்கம் மற்றும் முதுகு செக்மெண்டேஷன் மற்றும் நோட்டக்காட்னு சொல்லலாம் அதை பற்றி அவர் பார்க்க போகிறோம் சில விலங்களில் உடல் உள்ளும் புறமும் வரிசையாக ஒரே மாதிரி பல பகுதியில் பிரிக்கப்பட்டிருக்கும் தன்மையை கண்டமாக்கும் அப்போ மெட்டாமரிசம் மண்புழுவில் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா இப்போ சில இதில் பார்த்திங்கன்னா கட்டுக்கட்டு வீரன் இந்த மாதிரி பாம்புகள் அதேமாதிரி இதில் பார்த்திங்கன்னா இந்த மண்புழுவில் பார்த்திங்கன்னா அப்படியே செக்மெண்டேஷன் வசன் வரிசையாக இருக்கும் அதெல்லாம் மெட்டாமரிசம் அப்படின்னு சொல்லலாம் உள்ளும் புறமும் அப்படிங்கிற பாயிண்ட்டு ரொம்ப முக்கியம் உள்ளேயும் சரி வெளியேயும் சரி ஒரே மாதிரியே அப்படியே கட்டுக்கட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு தான் மெட்டாமரிசம் அப்படிங்கிறது மீனிங்ஸ் எடுத்துக்காட்டை என்னவா சொல்லுவீங்க மண்புழுவோ ஒரு உதாரணமாக சொல்லலாம் மெட்டாமரிசத்துக்கு ஏதாவது ஒரு நிலையில் முதுகு பெற்றிருந்தால் அவ் விலங்குகள் முதுகு நானுடையவை கார்டேட்டா கார்டேட்டா இப்போ நம்ம எடுத்துக்காட்டை யாரும் பண்ண சொல்லுவோம் பார்க்கலாம் அது மனிதனே எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம் மற்ற விலங்குகள்லாம் சொல்லலாம் அதில் தான் உண்மையான விட இருக்குள்ளே கார்ட் டேட்டா இதை பற்றி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பாருங்கள் முதுகு நானுடைய உலகை எடுத்துக்காட்டு இந்த டைக்ராம்ஸ் இது நீங்கள் நீங்களே ஆல்ரெடி சொல்லலாம் பட்டர்ஃப்ளை இதேமாதிரி இது பூச்சி இனங்கள் அதேமாதிரி இதில் இருக்கக்கூடிய ஆக்டோம்பஸ் அந்த மாதிரிலாம் சொல்லலாம் அதே மாதிரி புள்ளிகள் பற்றி சொல்லலாம் அதேமாதிரி ஆக்சஸ் அப்படின்னு பற்றி இதெல்லாம் டயக்ராம்ஸ் எல்லாம் சொல்லலாம் இந்த டயக்ராம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு டயக்ராம்ஸ் பார்த்துக்கோங்க அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டமாக மற்றும் முதுகு நானே கண்டினியூ பார்க்க போகிறோம் அதில் சிலவங்களாம் என்பது நடுவடுக்குகள் உருவான துண்டு தண்டு போன்ற அமைப்பு முதுகுபுரத்தில் காணப்படுவது இதுக்கு முதுகு நான் முதுகு நான்னு உங்களுக்கு தெரியும் ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவோம் அதுக்கு பிறகு நோட்ட கார்டு நோட்ட கார்டு அப்படிங்கிறது முதன் முதியே உருவாக ஒரு நரம்பு குழலை பற்றி சொல்கிறத அந்த நோட்டக்கார்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த நோட்ட கார்டிலேருந்து என்னவா டெவலப் ஆச்சு அப்படின்னா முதுகு நான் டெவலப் ஆச்சு அப்படிங்கிறது கருவளச்சின் என்பது நடு இருந்து உருவாகானது அப்படிங்கிறத முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அடுத்தது அதுதான் எக்ஸாம்பிள் வெற்றி பிரா அப்படின்னு சொல்லலாம் இந்த டயக்ராம்ஸ் நம்ம முக்கியம் டிஸ்க் நோட்டக்கார்டு இந்த பற்றி முதுகு தண்டு பாருங்கள் குறுத்தலும்புகளான அதை பற்றி சொல்லியிருக்காங்க அதை பற்றி டயக்ராம்ஸ் இதுவும் நம்ம முக்கியமான ஒரு டயக்ராம்ஸ் நம்ம இருக்குது இதுதான் நல்லா பார்த்துக்கணும் அடுத்தது எடுத்துக்காட்டு என்னென்னு சொல்லலாம் இப்போ எடுத்துக்காட்டு நீங்களே நிறைய நிறையாலதெல்லாம் இதில் சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க வால் நாணிகள் மீன்கள் முதல் பாலூட்டிகள் வரைகள் முதுகு நானற்றவை எல்லாத்தையுமே இதெல்லாம் சொல்லலாம் பாலூட்டிகள் வரையும் முதுகு நானற்றவை அப்போ முதுகு நாணு உள்ளவைகளும் அதே மாதிரி முதுகு நானற்று ரெண்டு வித்தியாசமே இதெல்லாம் சொல்லலாம் அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பறவை மீனுங்க மீன் நல்ல ஒண்டர்ஃபுல்லாக அப்படி பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நல்ல இது பார்த்திங்கன்னா நல்லா பியூட்டிஃபுல்லாக ஒரு கிடைசீசன் மீன் பற்றி சொல்லலாம் இந்த மீன் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பாருங்கள் அனிமல்ஸ் மான் அதே மாதிரி அந்த குளி இப்போ பறவை இனங்களை பற்றி கொடுத்துருக்குறாங்க அதையும் நல்லா பார்த்துக்குங்க இது நல்ல டைக்ராம்ஸ் நல்லா நீங்கள் பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருப்போம் முதுகு நான்கு எடுத்துக்கிட்டால் சொல்லலாம் அடுத்தது இதோட இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்தது என்ன அப்படின்னா சிலோம் ஏ சிலமேட் சீடோ சுடோ சிலமேட் அடுத்தது காடேட் இதை பற்றி நம்ம பார்த்தோம் இதில் நீங்கள் ஒரு தடவை ரெண்டு தடவை பார்த்திங்க அப்படின்னா நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்